Hello friends, welcome back to my channel Dayakanaga Lifestyle. இன்னைக்கோட வீடியோ பாத்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் தான் காட்ட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம்மே வந்து finish பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணே அப்படிங்கறது ஒரு ஷார்ட் வீடியோ தான் உங்களுக்காக. இந்த இது வந்து நான் பிரைடலோட ப்лауஸ் தான். சாரீ குச்சு ப்ளஸ் ப்лауஸோட எம்ப்ராய்டரி வர்க் கேட்றாங்க கஸ்டமர் வந்து. finish பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்றதுங்கறதை நான் சொல்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓட ப்лауஸ் வந்து ஹைலைட்டிங்கா இருக்கும். saree full-ஆ வந்து maroon color. இதுக்கு கான்ட்ராஸ்டா வந்து green color ல நான் கொடுத்துர்க்கேன். மெயினா நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் காட்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து gold ஜெரில ஒரு 3 டைம்ஸ் chain stitch போட்டுருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் piping thread ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே வந்து ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ணி அப்படியே தச்சிட்டேன். finish பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் கோல்டு ஜரி ஒர்க்கில். அவ்வளோதான், சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஃப்ளவர் பாட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பீட்ஸ் 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃபினிஷிங் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஹைலைட்டாக தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட்டில் லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிடணும். இது எப்படி போடுறதுன்னா இந்த சென்டரில் வந்து ஒரு ஜர்தோசி வந்து சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேல் சைடில் ஜர்தோசியை ஃபில் பண்ணிடணும். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா அந்த பெட்டல் வந்து நமக்கு எம்போஸ்டாக தெரியும். அதனால தான் பாருங்கள் எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து லீஃப் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். அதையும் ஜர்தோசியை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பீடு கொடுத்து அதோட ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலரில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்து அதோட ஃபினிஷிங் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த லைனில் வந்து ஜர்தோசி வச்சு அதே லீஃப் மாதிரியே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ப்ளவுஸில். அது பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். அது கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரிஞ்சிச்சு, இல்லைனா பிளெயினாக இருந்தது. அதுவும் இல்லாமல் க்ரீன் கலர்லேயே கொடுத்தது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதுதான் வந்து இங்கே சூப்பராக தெரியுது. அதுக்கடுத்து வந்து உடலில் புட்டா மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப கசகசன்னு கொடுத்தாலும் ப்ளவுஸோட இது வந்து எஃபெக்ட் வந்து போயிடும். அதனால் நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக் பார்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேண்டுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி நெக் லைனில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஜர்தோசியை வந்து ஃபில்லிங் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஹேண்ட் வந்து ஷார்ட் ஹேண்டு தான். இதில் பார்க்கும்போது நம்ம வந்து மேலேயும் கீழேயும் வர்ற மாதிரி ஒரு 2 ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லீஃப் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் லீஃப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரவுண்டாக கொடுத்துருந்தேன். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து சைடில் ஒரு ஃப்ளவர் வர்ற மாதிரி வச்சு 4 சைடுமே லீஃப் கொடுத்துட்டேன். அடுத்து அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துலையும் லீஃப் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி அங்கங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன். ஒர்க்கு வந்து சிம்பிளான ஒர்க்கு தான், கசகசன்னு இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாரோ புதுசாக பார்க்குறவங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து நெக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் காட்டுறேன். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் வர்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அந்த சைடு ஒரு 3 லீவ்ஸ், இந்த சைடு ஒரு 3 லீவ்ஸ் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நான் நினச்சது மாதிரியே இந்த டிசைன் வந்துச்சு. அதுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதே மாதிரி கஸ்டமரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
மெயினாக சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெரூன் கலர் தான் வித் கோல்டு ஜெரி. நான் தான் வந்து இந்த க்ரீன் கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த அவுட்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், சாரியோட குச்சி போட்டுட்டேன். சாரியோட டேசல் வந்து அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமோட பேஜ் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிளியராக உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா? டில் தென் பாய்.